செய்திகள். குவைத் சிவில் ஏவியேசன் திருத்தப்பட்ட புதிய பயண நடைமுறைகளின்படி பயணிகள் விமானத்தின் உள்ளே தங்கள் உடைமைகளை சிறிய அளவில் பையில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிக்கைகள் சற்று முன்பு அதிகாரப்பூர்வ செய்தித்தளத்தில் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குவைத் அரசானது அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்த தனது குடிமக்களை தனி விமானம் மூலம் நேற்று மதியம் அமெரிக்காவிலிருந்து குவைத்திற்கு அழைத்து வரப்பட்டது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை குவைத் சுகாதார அமைச்சகம் மற்றும் குவைத் விமானப்படை சேர்ந்து ஈடுபட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அழைத்து வரப்பட்ட நோயாளிகள் மற்றும் உடன் வந்த குடும்பத்தினர் அனைவருமே உலக சுகாதார அமைச்சகம் நெறிமுறைகளின் அடிப்படையில் அனைத்து பரிசோதனைகளும் நடத்தப்பட்டது என்று குவைத் சிவில் ஏவியேஷன் அறிவித்துள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையமானது கொரோனா வைரஸ் பிரச்சினை காரணமாக தற்போது பகுதி நேரம் மட்டுமே இயங்கி வருகிறது. இந்நிலையில் நவம்பர் 17, 2020 அன்று முதல் மீண்டும் 24 மணி நேரமும் தொடர்ந்து இயங்கும் என்று குவைத் சிவில் ஏவியேஷன் பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநர் ஜெனரல் சுலைமான் அவர்கள் விமான நிலையத்தின் சுகாதார தேவைகளை மறு ஆய்வு செய்து குறித்து சுகாதார அமைச்சகத்திற்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். விமான நிலையத்தின் பயணிகள் விமான சேவையை முழுமையாக மீட்டெடுப்பது தொடர்பாக கடிதம் அழைப்பு ஒன்றை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து தேவையான சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் போதுமான பயணியாளர்களுக்கு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இது தொடர்பாக இதற்கு தேவையான பணிகளை வழங்க நாசா ஆஸ்ட்ரோநாட் மற்றும் குவைத் ஏர்வேஸ் தயாராக உள்ளது. இந்த சூழ்நிலையில் நவம்பர் 17 முதல் 24 மணி நேரமும் விமான நிலையத்தை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவிட் 19 சூழல் காரணமாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக விமான நிலையம் தற்போது இரவில் மூடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தின் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2021 ஜனவரி 1 முன்பு குவைத்தில் வசிக்கும் சட்டத்திற்கு புறம்பாக உள்ளவர்கள் அபராதம் செலுத்தி தாயகம் திரும்பவோ அல்லது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தங்களுடைய தொழில் விசாக்களை சரிசெய்யவோ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காலக்கெடுவானது டிசம்பர் 1, 2020 முதல் டிசம்பர் 31, 2020 வரை ஆகும். இதன்படி 2021 ஜனவரி 1 முன்னர் நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்பு சட்டங்களையும் மீறி வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவருமே அபராதத்துடன் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் அல்லது நிபந்தனைக்கு உட்பட்டு விசாக்களை சரிசெய்து தொடர்ந்து வேலை செய்யலாம். இதற்காக நீங்கள் பர்வானியா தாஜியில் உள்ள குடியுறவு அதிகாரிகளை அணுக வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இறுதி வாய்ப்பாக குவைத் உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ள இந்த வாய்ப்பை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு ஆயுளுக்கும் குவைத் நாட்டிற்கும் திரும்ப முடியாதபடி நிரந்தரமாக தடை விதித்து தங்கள் நாடுகளுக்கு அனுப்பப்படும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அரசின் புதிய முடிவானது சட்டத்திற்கு புறம்பாக உள்ள 60,000 வீட்டு தொழிலாளர்கள் உட்பட சுமார் 130,000 வெளிநாட்டவர்களுக்கு பயனளிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் முன்னதாக சட்டவிரோதமாக குவைத்தில் தங்கியிருந்த வெளிநாட்டினருக்கு அபராதம் அல்லது தண்டனை இன்றி நாட்டை விட்டு வெளியேற இந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் 30 வரை நாட்டில் பொது மன்னிப்பும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு டிக்கெட்டுகளுக்கும் அரசாங்கமே பணம் செலுத்தியது. அப்போது கூட சுமார் 25,000 பேர் மட்டுமே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.